ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்லேயே குல்கந்த் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம குல்கந்த் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பன்னீர் ரோஸ் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கணும். அதில் இருக்கிற இதழ்களெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் போட்டு அதை ட்ரை பண்ணிக்கணும். கம்ப்ளீட்டாக ஒரு 4-5 நாள் ட்ரை பண்ணிக்கணும். அதில் இருக்கிற ஈரப்பதம்லாம் சுத்தமாக போகிற அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். குல்கந்து பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் 3 இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் போதும். கொஞ்சமாக ஹனி, நாட்டு சக்கரை இல்லாட்டி பனங்கற்கண்டு, அப்புறம் ரோஸ் பெட்டல்ஸ் வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது 3 மட்டும் இருந்தாலே போதும், நம்ம வீட்லேயே குல்கண்டு பண்ணிக்கலாம். நான் வந்து பன்னீர் ரோஸ் எடுத்திருக்கேன். பன்னீர் ரோஸ் பெட்டல்ஸ் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டே வாங்கி கொஞ்சம் காய வச்சிடணும். ஒரு 2-3 நாள் வரைக்கும் இந்த அளவுக்கு ட்ரை ஆகிற வரைக்கும் காய வச்சிடணும். ஹனி எதுக்குன்னா, நம்ம இதெல்லாமே மிக்ஸ் பண்ணும்போது ஃபங்கஸ் வந்துடும் ஈஸியாக, சுகர் ரோஸ் பெட்டல்ஸ் மிக்ஸ் ஆகும்போது. ஸோ ஃபங்கஸ் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஹனி யூஸ் பண்ணுறோம். இது வந்துட்டு பனங்கற்கண்டு. பனங்கற்கண்டு வந்து நான் இப்போ பவுடர் பண்ணிடுவேன். 1 கப் நீங்கள் வந்து 1 கப் அளவுக்கு ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்துருக்கீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு ஈக்குவல் அமௌண்ட் வந்து, இல்லாட்டி அதில் 3/4 வர்ற மாதிரி நம்ம ஸ்வீட் எடுத்துக்கணும். பனங்கற்கண்டு பொடி பண்ணால் இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நான் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் வந்து கரும்பு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து பனங்கற்கண்டை இப்போ பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, இது நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதோட குவான்டிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ இது வந்து கிட்டத்தட்ட 1 கப்புக்கு ஈக்குவலாகவே வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க. பாட்டில் வந்துட்டு ஈரமே இருக்கக்கூடாது, சுத்தமாக இருக்கணும். இந்த பாட்டிலில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸ், அதுக்கப்புறம் சுகர், இது ரெண்டையும் மாற்றி மாற்றி ஒரு லேயர் லேயராக வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. கடைசியில் வந்துட்டு நம்ம ஹனி ஊற்றி இதை மூழ்கிற அளவுக்கு ஹனி ஊற்றி வச்சிடணும். இது வந்துட்டு ப்ராப்பராக ரெடி ஆகிறதுக்கு 1 வீக் ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் டெய்லி 1 தடவை ஸ்பூன் வச்சு இதை மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா தான் இது செட் ஆகும். அந்த ஹனி வந்துட்டு ஹனியும் சுகரும் ஈக்குவலாக மிக்ஸ் ஆகி செட் ஆகும். இந்த குல்கந்து வந்துட்டு பிளட் பியூரிஃபிகேஷனுக்கு, பாடி கூலண்ட்டாகவும் யூஸ் ஆகும். இப்போ இதை நம்ம வந்து ரோஸ் 1 லேயரும் நாட்டு சக்கரை 1 லேயரும் போட்டு ரெடியாக வச்சிட்டோம். இந்த அளவுக்கு தான் குவான்டிட்டி இருக்குது. ஸோ இப்போ இது வந்துட்டு மூழ்கிற அளவுக்கு நம்ம ஹனி விடணும். ஏன்னா ஹனி விடலைன்னா இதில் வந்து ஃபங்கஸ் வந்துடும். பாருங்க, இப்போ இந்த அளவுக்கு இது ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு நம்ம ஹனி ஊற்றிருக்கோம். இந்த மாதிரி இருக்கும், ஃபுல்லாக வந்து டிப் ஆகிருக்கும். 1 வீக் கழித்து இந்த மாதிரி பர்ஃபெக்டான குல்கந்து ரெடி ஆகிருக்கும். ஸோ இது ரொம்ப ஈஸி பண்ணுறது, ரொம்ப ஹெல்த்தியும் கூட, கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் இது வந்துட்டு இம்யூனிட்டி நல்லா பூஸ்ட் பண்ணும். ப்ளஸ் பிளட் பியூரிஃபிகேஷன் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ இதை ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்கின் டோன், உங்கள் காம்ப்ளெக்ஷன் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.